நம்ம எஸ்டிஆர் சிம்பு மற்றும் கல்யாணி பிரியதர்சன் இவங்களுடைய நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கியிருந்த படம் தான் மாநாடு. இந்த ஒரு படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு மாநாடு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்துடலாம். அதே போல் நீங்கள் இன்னும் மாநாடு படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, தற்போது மாநாடு படம் சோனி லைவ் அவங்களுடைய ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸ் மற்றும் மிஸ்டேக்ஸ் வீடியோஸை கண்டிப்பாக நீங்கள் தவற விடாமல் பார்க்கலாம். இந்த ஒரு படத்தோட பேர் பார்த்தோம் அப்படின்னா மாநாடு. மெயினாக ஒரு பெரிய ஒரு மாநாடு நடக்கும், அந்த ஒரு மாநாட்டிலே பார்த்தோம் அப்படின்னா என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் படத்துடைய மெயின் கான்செப்டாக இருக்கும். இதனாலேயே கூட பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் இந்த படத்துக்கு மாநாடு அப்படின்ற மாதிரி டைட்டில் சூஸ் பண்ணியிருக்கலாம். அதே போல் மாநாடு அப்படின்ற ஒரு டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா போடுவாங்க, அந்த ஒரு டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் இருக்கிறது போல இருக்கும். அந்த ஒரு டைட்டிலுக்கு பிறகும் பார்த்தோம் அப்படின்னா மற்ற நேம்ஸ் எல்லாமே போடுவாங்க, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதே போல் அப்துல் காலிக் அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டில் வருவார், அந்த ஒரு ஃப்ளைட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா சிவியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதோடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் தான் எழுதியிருப்பாங்க. அதோடைய டிசைன் எல்லாமே ப்ளூ கலரில் தான் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளைட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலர் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. அதே போல் சீதா லட்சுமி அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரில் தான் அவங்களும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடவுள் சிவனுக்கான ஒரு சில விஷயங்களை ரொம்பவே அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வரலாற்று படைப்புகள் பல எல்லாமே சொல்லும்போது கடவுள் சிவன் பார்த்தோம் அப்படின்னா விஷத்தன்மை கலந்த ஒரு திரவ பொருளை குடிச்சிருவாரு. இதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷம் அவருடைய உடல் முழுக்க புகுந்து அவருடைய உடல் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ கலரா மாறி இருக்கும். ஸோ அதை குறிக்கிறதுக்காண்டி கூட இவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல முழுக்க முழுக்க அந்த ஒரு ப்ளூ கலர் டைட்டில் எல்லாமே யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே போல சிம்பு அவர் பார்த்தோம் அப்படின்னா சிவன் கடவுள் சிவனுடைய அவர் தீவிர பக்தர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதை இந்த மாநாடு படத்துல பல இடங்கள்ல ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் மறைமுகமாகவும் ரொம்பவே அற்புதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அப்துல் காலிக் சிம்பு அவர் வரக்கூடிய அந்த ஒரு ஃப்ளைட்டோட நேம் பார்த்தோம் அப்படின்னா சிவ் ஏர் அப்படின்ற மாதிரி இருக்கும். சிவ் அப்படின்றதுக்கு பெரிய அர்த்தமும் கிடையாது, விளக்கமும் கிடையாது. சிவ் அப்படின்னா சிவன் அப்படின்றத குறிக்கும், சிவா அப்படின்றதையும் குறிக்கும். அதே போல அப்துல் காலிக் பார்த்தோம் அப்படின்னா உசேனின்ற ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா அவரு கால பைரவர் கோயில பார்த்தோம் அப்படின்னா பிறந்திருப்பாரு. ஸோ கால பைரவர் அப்படின்னு பார்க்கும்போது சிவனுடைய மறு அவதாரம் தான், அவதாரங்கள்ல ஒன்று தான் கால பைரவர். அவரு முஸ்லீமா இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா கால பைரவர் கோயில தான் பிறந்திருப்பாரு. அதே போல கடைசியா கிளைமேக்ஸ்ல சிம்புவோட அந்த ஒரு என்ட்ரிஸினை காட்டும் போது பார்த்தோம் அப்படின்னா சிவன் சிலைக்கு பின்னாடி இருந்துதான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வரது போல செம மாசான ஒரு சீன் அமைச்சிருப்பாங்க. அதே போல மாநாடு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் அவருடைய நெத்தியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு தோட்டா பஞ்சிருக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா சிவனுடைய நெற்றிக்கனை குறிக்கிறது போலவே இருந்துச்சு. அதே போல சிவன் அதாவது அந்த ஒரு கால பைரவர் அந்த ஒரு அவதாரம் பார்த்தோம் அப்படின்னா கால பைரவர் அப்படின்றவர் பார்த்தோம் அப்படின்னா காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கடவுள். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் மாநாட்டை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றது போலவே பல சீன்ஸ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. அதே போல படத்துல பிரேம்ஜி அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்வரமூர்த்தி, அதுவும் பார்த்தோம் அப்படின்னா சிவனை தான் குறிக்கும். இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மாநாடு படத்துல கடவுள் சிவனை குறிக்கிறது போலவே இந்த சில சீன்ஸும் இந்த நேம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டா படத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே போல இந்த ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் பார்த்தோம் அப்படின்னா துபாயில இருந்து கோயம்புத்தூருக்கு வருவாரு. துபாயில இருந்து அப்துல் காலிக் வரக்கூடிய அந்த ஒரு ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் காரணமா அந்த ஒரு ஃபிளைட்ல இருந்து ஷிஃப்ட் ஆகி தான் இந்த ஒரு சிவியர் அப்படின்ற ஒரு ஃபிளைட்ல பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் வரது போல இருக்கும். ஸோ இதை எங்க காட்டியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட்டும் போதே பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ துபாய் ஃபிளைட் பார்த்தோம் அப்படின்னா டிலே அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க இந்த ஒரு இடத்துல. அதாவது எஸ்ஏ அப்படின்னா சிவியர் அப்படின்றத குறிக்கும். ஸோ அப்துல் காலிக் பார்த்தோம் அப்படின்னா துபாயில இருந்து தான் கோயம்புத்தூருக்கு வருவாரு. அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு ஷார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே காட்டியிருப்பாங்க. அதே போல அப்துல் காலிக் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா டைம்ல எங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அவரு பிறந்த ஊரான உசேனிக்கு மேல ஃபிளைட் பறக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு டைம்ல ஸ்டார்ட் ஆகுறது போல இருக்கும். ஆக்சுவலாக அப்துல் காலிக் பார்த்தோம் அப்படின்னா காலப்பைரவர் கோயிலில் பிறந்திருப்பாரு. ஸோ காலப்பைரவர் பார்த்தோம் அப்படின்னா காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர். அதே போல அப்துல் காலிக் பிறந்த ஊரான உசேனிக்கு மேல அந்த ஒரு ஃபிளைட் பறக்கும் போது தான் இவருக்கு பார்த்தோம் அப்படின்னா டைம் லூப் ஸ்டார்ட் ஆகுறது போலவும் காட்டியிருப்பாங்க.
இதை எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு ஃப்ளைட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த சீனையும் இந்த ஒரு சின்ன ஒரு ஃப்ரேமையும் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணுறது போலவே இருந்துச்சு. அதே போல தான் இந்த ஒரு ஷாட்டில் சீதா லட்சுமி சொல்லும்போது அல்லாவும் சிவனும் சேர்ந்து உங்களால் ஏதோ ஒரு பர்பஸ் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரீசனும் அவங்களே சொல்லுவாங்க. உசேனியில் ஒரு மன்னருக்கு டைம் லூப் ஆயிருக்கு. அவருடைய பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு பாலத்தை கட்டி முடித்த பின்னாடி தான் அவருக்கு அந்த ஒரு டைம் லூப் அப்படின்றது நின்று போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல தான் அப்துல் காலிக் அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா டைம் லூப் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அவருக்கான பர்பஸ் என்ன அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடித்து அந்த ஒரு பர்பஸை பார்த்தோம் அப்படின்னா அவர் சால்வ் பண்ணும்போது தான் அவருக்கான டைம் லூப்பும் பார்த்தோம் அப்படின்னா நிற்கிறது போலவே காட்டியிருப்பாங்க இந்த ஒரு படத்தில். அதே போல இவங்க எல்லாருமே உட்காந்து பேசக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். ஈட்டிங் வித் பர்பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு செவத்தில் இருக்கும். இந்த ஒரு டைலாக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சீனோடையும் இந்த ஒரு படத்தோடையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆகும். அதே போல இந்த ஒரு சீனில் பேசிட்டு இருக்கும் போதே அப்துல் காலிக் சொல்லும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மசூதியை இடிச்சிட்டாங்க, இதனால தான் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கலவரம் ஒன்று ஏற்பட்டுருச்சு. அந்த ஒரு கலவரத்தால் தான் நான் பார்த்தோம் அப்படின்னா காலப்பைரவர் கோயிலில் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் எந்த மசூதியை சொல்கிறாரு அப்படின்னா பாபர் மசூதியை பார்த்தோம் அப்படின்னா இடிச்சிருந்தாங்க. அதை ரிமைண்ட் பண்ணுற விதமாக மறைமுகமாக அதை சொல்கிறது போலவே இந்த ஒரு சீன் பார்த்தோம் அப்படின்னா அமைச்சிருந்தாங்க. அதே போல் இந்த படத்தில் சிம்பு அவருடைய நேம் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக். அப்துல் காலிக் அப்படின்ற நேமுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தேவ தூதர் அப்படின்றத ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கலாம். அதாவது அப்துல் காலிக் அப்படின்ற நேம் பார்த்தோம் அப்படின்னா யுவன் சங்கர் ராஜாவுடைய இன்னொரு பேர் அப்படின்றதும் கண்டிப்பாக ஏற்றுக்கிற வேண்டிய விஷயம்தான். அதுக்காண்டி கூட இவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்துல் காலிக் அப்படின்ற நேம்க்கான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா தேவ தூதர் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக எடுத்துக்கலாம். தேவதூதர் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அதை இவங்க பார்த்தோம் அப்படின்னா செயல்படுத்துறது போலவே இருக்கும். அதே போல தான் இந்த ஒரு அப்துல் காலிக் அவங்களுடைய கேரக்டரும் அமைஞ்சிருக்கும். ஸோ கடவுள் நினைக்கிறத இவர் பார்த்தோம் அப்படின்னா இங்கே செயல்படுத்துறது போல இருக்கும். இதனால தான் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு டைம் லூப்பும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே போல இந்த ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா ரபீக்கோட அம்மா அக்காவையும் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் கூட்டிகிட்டு வர்றதுக்காண்டி ஒரு பழைய சர்ச்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாலடைஞ்ச சர்ச்சுக்கு அவர் போகிறது போல இருக்கும். அங்கே பார்த்தோம் அப்படின்னா மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ தூதருடைய அந்த ஒரு சிலையை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஜூம் பண்ணி காட்டுவாங்க. ஆக்சுவலாக மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தேவ தூதர் அந்த ஒரு கேரக்டரும் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் இந்த ஒரு கேரக்டர் கூடையும் அப்துல் காலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நேமோடையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக பொருந்தி போகிறது போல இருக்கும். இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடவுள் என்ன நினைக்கிறாங்களோ அதை இங்கேருந்து செயல்படுத்துறது போலவும் அதை மக்களுக்கு போதிக்கிறது போலவும் தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே பார்த்தோம் அப்படின்னா அதே போல தான் இருக்கும். இதனாலேயே கூட பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மைக்கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தேவ தூதர் கூட பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக்க அதுக்காண்டி கூட இவங்க கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கலாம். அதே போல படம் ஃபுல்லாகவே அப்துல் காலிக் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கழுத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாலர் ஒன்று போட்டிருப்பாரு. அதாவது எட்டாம் நம்பரை சாட்சி போட்டால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு டாலர் போட்டிருப்பாரு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது. அதே மாதிரி மாநாடு படத்துடைய டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா மானா டூ அப்படின்ற ஒரு டூவில் பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சுற்றிட்டு இருக்கிறது போலவே ஆரம்பத்தில் காட்டியிருப்பாங்க. இது எதை குறிக்கும் அப்படின்னா சிம்புவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டைம் லூப் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத குறிக்கிறது போல இருக்கும். அதாவது அப்துல் காலிக் அவருக்கு. அதே இது பார்த்தோம் அப்படின்னா படத்தில் இன்டர்வல் பார்த்தோம் அப்படின்னா போடுவாங்க. அந்த இடைவேளை அப்படின்ற ஒரு டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டையிலையும் அதே போல் அந்த ஒரு லையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இதே இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ரெட் கலரில் சுற்றிட்டு இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அப்துல் காலிக் அவருக்கும் தனுஷ்கோடி அவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே டைமில் டைம் லூப் ஆகிருக்கு அப்படின்றத கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த ஒரு சீன் அமைச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த ஒரு ஷாட்டில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மாநாட்டில் மதக்கலவரம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதனால தான் ரபிக்கை பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரை சுட சொல்லி அவரை பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கட்டாயப்படுத்துவாங்க. அவருடைய ஃபேமிலி எல்லாமே கடத்தி வச்சுக்கிட்டு அவரை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க. காலிக் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு கல்யாணத்திலிருந்து போகும்போது ரபிக்கை ஆக்சிடென்ட் பண்ணிடுவார். ஆக்சிடென்ட் ஆனனால தான் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ்கோடி பார்த்தோம் அப்படின்னா
உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு காலிக் அப்படின்னு சொன்ன உடனே இவன் பர்ஃபெக்டாக இருக்கான்ல அதுக்கு சூட் ஆவான் அப்படின்னு சொல்லி தான் அப்துல் காலிக்கை பார்த்தோம் அப்படின்னா கையில் துப்பாக்கியை கொடுத்து முதலமைச்சரை சுட சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஒரு மாநாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சரை சுடணும், இதனால் மதக்கலவரம் நடக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய பிளானாக இருக்கும். அதுக்கேற்றது போல் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக்கும் போய் மாட்டியிருப்பாரு. அதே போல் மேடையில் பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் பேசிகிட்டு இருப்பாரு. அந்த ஒரு மைக்கில் பார்த்தோம் அப்படின்னா அமீர் ஆடியோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த மேடை இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ரேடியோ செட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க முழுக்க முஸ்லீம்ஸ் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் நினைக்கணும், இங்கே ஒரு மதக்கலவரம் நடக்கணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மெயின் பிளானாக இருக்கும். அதே போல் ஒரு சீனில் பரந்தாமன் ஒய்ஜி அவர் பேசும்போது சொல்லுவார், உனக்காப்புறம் ஓ மகன் தான் அப்படின்ற மாதிரி என் படம் ரொம்பவே சின்னதாகிக்கிட்டே போது ஓம் படமும் ஓ மகனோட படமும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதை எங்கே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் ஃப்ளைட்லேருந்து வரும்போது என்ன இவ்வளோ பேனர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சருடைய படம் ரொம்பவே பெருசாகவும் அவருடைய மகன் படம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் சிறுசாகவும் அதுக்கு அடுத்து தான் பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஜி பரந்தாமன் அவருடைய ஃபோட்டோ பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சின்னதாக இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. இதே இடத்துல திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா அப்துல் காலிக் ஒரு கேள்வி கேட்பார். அதாவது அப்துல் காலிக் சொல்லும்போது பேனர் விழுந்துதானே ஒரு பொண்ணு கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நடந்துச்சு. அந்த ஒரு சம்பவத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பேனரை பார்த்த உடனே நமக்கு நினைவுபடுத்துகிற விதமாக அவங்க பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே போல் இந்த ஒரு சீனில் பார்த்தோம் அப்படின்னா காலிக் மற்றும் இவங்க கூட இருக்க எல்லாருமே இந்த ஒரு டீ கடையில் நின்று டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா மூமுக மாநாடு நடக்க போது அப்படின்ற மாதிரி வால் போஸ்டர்ஸ் எல்லாமே அந்த ஒரு டீ கடையில் தொங்குறது போலவே காட்டியிருப்பாங்க. அதாவது இன்னைக்கு தான் மாநாடு நடக்க போகுது அப்படின்றத முன்கூட்டியே சொல்றது போல இந்த ஒரு நியூஸ் பேப்பர் போஸ்டர் எல்லாமே தொங்குறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே போல டைம் லூப் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 10ஆம் தேதி 2019 வருஷத்துல நடக்கிறது போல படத்துல காட்டியிருப்பாங்க. அப்போ தனுஷ்கோடி பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெட்ல இருந்து திரும்ப 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 அவர் எந்திரிக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அப்போ அவர் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு என்ன டே அப்படின்ற மாதிரி அவருடைய போனை எடுத்து பார்ப்பாரு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா அதுல அக்டோபர் 10, 2019 அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மாநாடு நடக்க போகிற நடக்கிற தேதி பார்த்தோம் அப்படின்னா சரியாக மென்ஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மாநாடு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.